நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி வழங்கும் ஸ்ரீமத் ராமாயணம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். அழகான என் செல்லங்களா, வேதா பாடி ராமாயணம் கேட்க வந்தேளா? ஆஞ்சநேயர் இப்போ லங்கனிய தன்னோட பலத்தால ஜெயிச்சு கோட்டைக்குள்ள வந்துட்டார். இடது கால ஊனி வச்சு வந்துட்டார். இப்ப கோட்டையில அவர் தேட போறார். எப்படி தேடலாம்னு யோசிச்சு பாக்கறச்சே, கோட்டையோட அமைப்பே இந்த விஸ்வகர்மா சாஸ்திர விதிப்படியும் வாஸ்து சாஸ்திரப்படியும் கட்டி இருக்கிறதுனால பெரிய பெரிய வீதிகள் ரொம்ப அழகா இருக்கு. இவர் முதல்ல வெளிப்பக்கம் இருக்கிற படை வீடுகள் பாசறைகள், அதாவது யுத்தத்துக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கும், அங்கேதான் பட வீரர்கள் எல்லாம் தங்குவா, அந்த மாதிரி இடத்துக்கு முதல்ல போனார். அங்க ஒரு பக்கமா எல்லா ஆயுதங்களையும் குமிச்சு வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் போனா கேடயம் கவசம் இந்த மாதிரி சாமான்கள் எல்லாம் குவிச்சு வச்சிருக்கான். போராடுறதுக்கு அங்க இருக்கிற படை வீரர்கள் ஹூ ஹா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போர் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் பார்த்தார். ஒரு இடம் விடாம நன்னா தேடினர். இந்த படை வீடுகள் பாசறைகள் இதெல்லாத்தையும் தண்டிட்டு அதுக்கப்புறம் வருது சேனாதிபதிகளோட வீடு. எல்லா சேனாதிபதி வீட்டுக்குள்ளயும் புகுந்து கிளம்பினர். சேனாதிபதிகள் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் ரெண்டு ராட்சசா காவல்காரால நிக்கிறா. எல்லா வீட்டு வாசல்களையும் பெரிய ரதம் பெரிய தேர் எல்லாம் இருக்கு. அதுல ஏறியவா சண்டை போடுறதுக்கு போவா. அந்த மாதிரியான எல்லாம் நல்லா தேடிட்டு வந்து அதுக்கப்புறம் போனது அமைச்சர்கள் வீடு. பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடுகள்லாம் அமைச்சர்கள் ரொம்ப அதிர்ஷ்டோட இருக்கா. அந்த மாதிரி வீடுகள் எல்லாம் தேடிட்டு வரைச்சே இவர் ரெண்டு விஷயங்களை கவனிச்சார். என்ன ரெண்டு விஷயங்கள்னு கேட்டா, முதல் காரியம் அந்தந்த வீடுகள்ல ஒரு வீடுகள்ல அக்னிஹோத்திரம் நடந்துட்டு இருக்கு, சில வீடுகள்ல பூஜை புனஸ்காரம் நடந்துட்டு இருக்கு, சில வீடுகள்ல ராவணனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கா, சில வீடுகள்ல பாட்டு எல்லாம் நடக்கிறது, சில வீடுகள்ல நிருத்தம் நாட்டியம் இதெல்லாம் நடக்கிறது. இப்படி எல்லாரும் அவாவால எப்படியோ செயல்படுத்தி வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் ஏதாவது ஒரு ஜோலி பண்ணிட்டு இருக்கா, நிறைய மந்திரங்கள் சொல்றா, எல்லாம் சொல்றா. அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த நகரம் இருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்த ஒண்ணு கவனிச்சு பாக்குற இவர், எல்லாரும் முள்ள முள்ள பேசுறான் சில விஷயங்கள். ஏன்னா சத்தம் போட்டு பேசினா ஏதாவது தண்டனை கிடைச்சிடுமோ அப்படின்னு பயம் அவளுக்கு இருக்கு. ராவணனோட ஆட்சியில ராவணனை எதிர்த்து பேச முடியுமா, பேசலாமா, கூடாது இல்லையா? அவளாரும் தங்களுக்குள்ள தங்களுக்குள்ள முள்ள முள்ள அவளோட வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறான். என்ன வருத்தம்னு ஆஞ்சநேயர் பக்கத்துல போய் முள்ள சின்ன உருவத்துல கேட்க ஆரம்பிச்சார். என்னன்னா ஒருத்தன் சொல்றான், இந்த சீதாமாவை கொண்டு வந்ததே தப்பு, நம்ம ராஜாக்கு ஏன் ஒண்ணுமே தெரியாம போச்சு, இன்னொருத்தர் மனைவியை தூக்கிட்டு வரலாமா அப்படின்னு. அப்ப இன்னொருத்தன் சொல்றான், ஆமா அந்த சீதாமா வந்ததுல இருந்து 10 மாசமா நம்ம நாட்டுல எதுவுமே ஒழுங்கா நடக்கல, செய்யற காரியங்கள் எல்லாம் தப்பு தப்பா நடக்கிறது, ஒரே அபசகுனமா இருக்கு, தூங்கரிச்சே கெட்ட கெட்ட கனவு துர்கனவு எல்லாம் வருது, துர்சொப்பனம் எல்லாம் வருது அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னான். ஏன்னா அவ எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கா. இன்னொருத்தன் சொல்றான், ஆமா பூஜை புரஸ்காரம் செய்ய முடியல, அக்னி வளர்த்தா அக்னி அணைஞ்சு அணைஞ்சு போயிடுறது, சரி மந்திரம் எல்லாம் சொல்லலான்னு பார்த்தா மந்திரங்கள் வாயிலேயே வரமாட்டேங்கிறது, மந்திரங்கள் மறந்து மறந்து போயிடுறது, நம்ம நாட்டுக்கே ஏதோ கெடுதி வந்த மாதிரி இருக்கு, வார்த்தைகள் எல்லாம் மந்திரமும் வரமாட்டேங்கிறது, பூஜை புனஸ்காரமும் நடக்க மாட்டேங்கிறது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம செய்யற பூஜைக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடுது, அதனால இந்த சீதாமா வந்ததுல இருந்து 10 மாசமா நம்ம நாட்டுல ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப இன்னொருத்தன் சொல்லுவான், இத கேக்கறதுக்கோ சொல்லறதுக்கோ நம்ம ராஜாக்கு ஆளுகள் இல்லையா, யாராவது வந்து அவருக்கு புத்திமதி சொல்ல வேண்டாமா அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். அப்ப இன்னொருத்தன் சொல்றான், கேட்காமல இருந்தா ராஜாக்கு ஒரு தம்பி இருக்காரு விபீஷணன், அவர் சீதாமாவை கொண்டு வந்த அன்னைக்குல இருந்தே ராஜா கிட்ட சொல்லிண்டே இருக்கிற, அண்ணா இங்க ஒண்ணுமே சரியில்லை, நம்ம நாட்டுல அவசகுணமா நடந்துட்டு இருக்கு, நாடு சரியில்லை, மக்கள் ரொம்ப கவலையில இருக்கா, நீ சீதாமாவை கொண்டு விட்டுடு விட்டுடுன்னு அவர் எத்தனை தடவை சொன்னார். இவர் கேட்டாதானே, இவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரே, யார் சொல்றதையும் அவருக்கும் தெரியல, மத்தவா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ எல்லாரும் சொல்றான், ஆமா எத்தனை சொன்னாலும் ராஜா கேட்க மாட்டேங்கிறான், நம்மளுக்கெல்லாம் என்ன கதி ஆகுமோ ஒண்ணுமே தெரியல, அவள்லாம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆள் சொல்றான், அதனால இந்த விபீஷண மகாராஜா வந்து ஒரு காரியம் செஞ்சிருக்கார், தன்னோட பொண்ணு திருச்சடைய சீதைக்கு துணையா வச்சிருக்கார், சீதாமாக்கு என்னெல்லாம் அவசியம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கும் அவருக்கு துணையா இருக்கிறதுக்கும் தன் பொண்ணையே கொண்டு நிறுத்தியிருக்கார் விபீஷண மகாராஜா, அதனால அவர் தன்னால முடிஞ்சத செஞ்சார், ஆனா இன்னும் என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோமோ ஒண்ணுமே தெரியல, எத்தனை நாள் இந்த கஷ்டமோ அதுவும் புரியல அப்படின்னு அவள்லாம் பேசிக்கிறதையும் நன்னா கேட்டார். இப்ப அவருக்கு இங்க எத்தனை நிலவரம் நன்னா தெரிஞ்சிருது, யாருக்கும் இஷ்டம் இல்லை இந்த ராஜா செஞ்சது, இந்த ராவணன் செஞ்ச காரியம் யாருக்கும் பிடிக்கல,
அடா, ராவணன்ட்டு யார் சொல்றது? அவன் வேணும்ட்டு வீம்பு பிடிச்சிட்டானே இப்படி செஞ்சு உட்காந்து இருக்கான். என்னமோ பழி வாங்குறானாம் கரந்தோஷன் என்ன கொன்னதுக்கு. இது பழி வாங்குற லட்சணம் இது இல்லை நிச்சயம். அப்போ அவர் என்ன பண்ணார்? சரி சொல்லிட்டு உடனே தேடிண்டே வந்தா இப்ப அவர் வந்து நிக்கிறது பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. அதுதான் ராவணனோட அரண்மனை. ராவணனோட அரண்மனைக்கு ஒரு வசத்துல அவனோட தம்பி கும்பகர்ணனோட பெரிய மாளிகை. அது பெருசாதான் இருக்கணும், ஏன்னா கும்பகர்ணன் அவ்வளோ பெரியவர். 10 ராவணன் சேர்ந்தா எப்படி இருப்பானோ அப்படி இருப்பான். ஒசரமும் ஆகிருதியும் அவ்வளோ பெருசு, வர 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 வரன்னு மலை மாதிரி வளர்ந்துருக்கான். அப்போ அவன் வீட்டில் அவன் நடக்கிறதுக்கு இடம் வேணுமே, அதனாலேயே அவனோட மாளிகை ரொம்ப பெருசாக கட்டி விட்டுருக்கான். அவ்வளோ பெரிய மாளிகை. ராவணனோட அரண்மனைக்கு இன்னொரு பக்கம் விபீஷணனோட அரண்மனை. ஆஞ்சநேயர் முதல்ல கும்பகர்ணனோட அரண்மனைக்குள்ள போனார். ஒரு இடம் விடாம தண்டா தேடினர். அங்க 100 ஆட்கள் படுத்துக்கலாம் அப்படிப்பட்ட பெரிய கட்டில்ல கும்பகர்ணன் மாத்திரம் படுத்துட்டுருக்கான். பார்த்தாலே பயங்கரமா பிரம்மாண்டமா 10 மலை சேர்ந்தா மாதிரி இருக்கு. அவ்வளோ பெருசா அவன் படுத்துட்டுருக்கான். சரி, அங்கேயும் சீதாபாவை காணல. ஆஞ்சநேயர் அடுத்தது விபீஷணன் வீட்டுக்கு போனார். விபீஷணன் வீடு அமைதியா நிதானமா தெய்வீகமா இருந்தது. அங்க துளசி மாடம் கூட இருக்கு. விபீஷணன் நல்ல பக்தன், தர்மவான், நியாயவான், உண்மையை சொல்றவன், சத்தியத்தை சொல்றவன்கிறது இவருக்கு புரிஞ்சது. அவர் வீட்டிலையும் நல்லா தேடினர். அங்கேயும் சீதாமா இல்ல. இப்ப அடுத்தது நேர ராவணன் வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறார். அவன் முன்னாடி இப்போ ராவணன் அரண்மனையை இப்ப தேட போறார். எப்படி தேடுறார், என்னெல்லாம் அங்க பாக்குறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த தொடர்ல பார்ப்போம். ராம் ராம், ஜெய் ராம் ஜிக்கு.